பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடந்தது என்பிஆர் எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புதுப்பிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குடியுரிமை சட்டம் தேசிய மக்கள் பதிவேடு எதிராக போராட்டம் நடந்து வரும் நிலையில் இது என்ன புதியதாக தேசிய மக்கள் தொகை பதிவேடு நாடு முழுவதும் வசிக்கும் ஒவ்வொருவரை பற்றிய புள்ளி விவரங்களை கொண்ட தொகுப்பு தான் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஒரு இடத்தில் ஆறு மாதமோ அல்லது அதற்கு மேலாகவோ வசிப்பவர்கள் அல்லது வசிக்க நினைப்பவர்களின் விவரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் வயது பாலினம் கல்வி தொழில் வருவாய் திருமண நிலை போன்ற விவரங்கள் கேட்கப்படும் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அதிகாரிகள் குறித்து கொள்வார்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்காக அடையாள அட்டை போன்ற ஆவணங்கள் எதையும் கேட்க மாட்டார்கள் கைரேகை போன்ற பயோமெட்ரிக் விவரங்களும் சேகரிக்கப்படாது என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் इसमें ना प्रूफ है ना कागज है ना बायोमेट्रिक है जो आप कहोगे वही सही है तो क्योंकि जनता पर हमारा भरोसा है இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தபொழுது அதனுடன் சேர்ந்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பு பணியும் முதல் நடத்தப்பட்டது அது இரண்டாயிரத்தி பதினைந்தில் புதுப்பிக்கப்பட்டது இப்பொழுது மீண்டும் புதுப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கவே தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கப்படுகிறது என்றார் பிரகாஷ் சோ ஜவடேகர் 2010 में पहली दफा हुआ यूपीए ने शुरू किया और इसलिए मनमोहन जी ने उसके कार्ड बांटे तो एक नेशनल पॉपुलेशन रजिस्टर तैयार होगा जो भी भारत में रहता है उसकी गणना इसमें होगी 2020 अप्रैल इल तो पंगी सितंबर वरी देसीय मक्कल तोகை पदिवेड पुदुपीक्कम पनी नाडकुम ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் உண்டாகும் சர்ச்சைகளால் தேசிய மக்கள் தொகை பதிவேடு புதுப்பிக்கும் பணிக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என மேற்கு வங்கம் கேரள முதல்வர்கள் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது